கின்று விடியுமே. கார்த்தி, என்ன பண்ற கார்த்தி? உனக்கு போயிட்டு பாட்டி, பிரஷ் பண்ற மாதிரி கேக்குறது. மணி எத்தனைடா? நாலு தான் ஆச்சு, போய் தூங்குங்க. சாரிப்பா, சாரிம்மா. Bye, Jill. Take care. என்ன கத்திக்கிட்டு இருக்க? யாரும் திருடன் திருடன் கத்துனது கேட்டு நான் வெளியில.
மாடு போற போக்குல அந்த திருட ஒன்னையும் தூக்கிட்டு போயிட்டானா, அப்புறம் நான் யாருக்கு என்ன பதில் சொல்லுவேன்? என்கிட்ட பணம் இருக்குதோ இல்லையோ, மானம் மட்டும்தான் என்கிட்ட மிச்சம் இருக்கு. அதை நீ மனசுல வச்சுக்கிட்டு நடந்துக்க. நம்மள அங்க பார்த்தது அந்த குமார் அங்கிளோட வைஃப் தானே, நல்லா பாத்துருப்பாங்கல்ல. கடவுளே, நம்மளும் போய் திருடுங்கன்னு சொல்றாங்க. அங்க திருட்டு தன பண்ணிட்டு இருந்தது யாருன்னு தெரியல. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, யாரு கண்ணிலையும் படாம அவங்க இங்க வர்றதுக்கு நீதான் அனுகிரகம் பண்ணணும். நாம் பறித்த குழிக்குள் நாமே விழுகிறோம். நாம் உருட்டும் கல் நம்மீதே வந்து விழும். அப்படின்னா பிரச்சனை கன்ஃபார்ம், அப்படித்தானே? கடவுளே வந்துட்டாங்க. பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். வாங்க வாங்க, சீக்கிரமா வாங்க, சீக்கிரமா பாப்பா, வா சீக்கிரம் பாப்பா, வந்து ஏறு உள்ள போங்க. உனக்கு சாப்பாடு இல்லைனாலும் இவளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். டே இங்க பாரு, கேட்கவே மாட்டேங்கிறானே. இவளை நீ பத்திரமா கண்கலங்காம பாத்துக்கணும். அது மட்டும் இல்ல, எப்பவும் இந்த அன்போடையே நீங்க வாழணும். நீ சாப்பிட்டு இவ பட்டி கிடக்க கூடாது. கர்த்தாவே, நீங்க தான் இவங்களை ரசிக்கணும். நாம கிளம்புவோம். பேசுறத நிறுத்திட்டு போர்டு எடுங்க. நாம செஞ்சது தப்புன்னு தோணுதா? இல்ல. அப்புறம் நம்ம அந்த வழியில வந்திருக்க கூடாது. எந்த வழி? அதனாலதான் அவங்க ரெண்டு பேரும் பாதிலே பிரிஞ்சு போயிட்டாங்க. ஜகதாரணி பரிபூரணி ஜனனி, அகிலத்தை ஆளும் தாயே, ராஜராஜேஸ்வரியே, நீதான் எங்க எல்லாரையும் காப்பாத்தமா. டேய், எத்தனை தடவை சொல்லிருக்க கோயிலுக்குள்ள போன் ஆன் பண்ணி வைக்காதன? அடிக்கிறது உங்க போன். அப்படியா? அம்மாவுக்கு ஏதாவது ஆயிருக்குமா? என்ன ஆனந்தம்? சரி, இப்ப வந்துடுறேன். ஃபாதர், என்ன வர்க்கி சார்? எங்க ஃபாதர் இவ்வளவு அவசரமா போறீங்க? தெரிஞ்சவங்க செத்துட்டாங்க, அதான் போயிட்டு இருக்கேன். செத்துட்டாங்களா? யாரு செத்தது? யாரு எப்ப சாவாங்கன்னு யாருக்கு தெரியும் சொல்லுங்க. மேத்யூஸ், ஆனந்தம், என் பாக்கெட்ல இருந்த பணம் எங்க போச்சு? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? இது வரைக்கும் நிறைய வாட்டி என் பர்ஸ்ல இருந்து பணத்தை எடுத்திருக்கேன். சத்தியமா நான் பாக்கலங்க. அப்படியா? 1000 ரூபாய் வெச்சா 100 ரூபாய் தான் இருக்கும். 100 வெச்சா 10. நீ இல்லனா வீட்ல வேற யார் எடுப்பா? திருடி. என்ன சொன்னீங்க? நான் திருடியா? கர்த்தாடி, இது பஸ்டி யாராஸ்கட்ட அசிங்கமா நினைப்பாங்க. கார்த்தி, நீ எப்பயாவது என்கிட்ட போய் சொல்லிருக்கியாடா? இல்ல, பட் நான் சொல்லிருக்கேன். இட்ஸ் ஓகே. டிக்கெட்ஸ் ரெண்டு ஊட்டி 2600.
பேலன்ஸ் 400. கிப் இட் கிப் இட் டிப்ஸ். ஹ 400 ரூபா டிப்ஸா? 400 ரூபா டிப்ஸா? கமனிரு, ஹனிமூன் ட்ரிப்பா? கில்லாடி கண்டுபிடிச்சிட்டீங்களே மாமா. கார்த்திக் சரியா கண்டுபிடிச்சிட்டாருல்ல? பெரிய ஆள் நீ. ஐ ஆம் கோயிங் வித் கார்த்திக். அவ இந்த மாதிரி பண்ணிருக்கானா, அதுக்கு காரணம் காதல் தானே? கம்பைன் ஸ்டடிஸ் சொல்லி ரெண்டு பேரையும் இன்னைக்கு வீட்டை விட்டே போக வச்சிட்டீங்கல்ல. நான் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா என்னை போட்டு திட்டுறது. சின்ன பொண்ணுங்க மேல சந்தேகப்பட்டா அவங்களுக்குள்ள நம்ம மேல இருக்கிற ரெஸ்பெக்ட் போயிடும்னு சொன்னாரு. இப்ப என்னாச்சு பாத்தீங்களா? அந்த பையன் விட்டு சேர்ந்தவங்க எப்படி? உங்க ஆளுங்க தானே? நான் ஆடிட்டிங் போயிட்டு வருது மேத்யூவோட போட்ல தான். போட்ல வச்சு பாக்கும்போது சும்மா நடந்து வரும்பொழுது ஜஸ்ட் ஒரு ஸ்மைல், அவ்வளவுதான் பழக்கம். எத்தனை தைரியம்! ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டான், பசங்களை செல்லம் கொடுத்து வளர்த்தா இப்படித்தான் ஆகும். அந்த மேத்யூஸ் வீடு வரைக்கும் போய் பாக்கலாமா? ஏதாச்சும் தகவல் கிடைக்கும்ல? முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடு. சும்மா ஒரு பேச்சுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன்னா வெச்சுப்போம், ஆனா ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருமே, அப்புறம் நல்ல ரிலேஷன்ஷிப் கெட்டு போயிடும். அதோட சர்ச்சோட பெரிய ஃபாதருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? கர்த்தர் தான் காக்கணும். இப்ப என்னதான் செய்யறது? முதல்ல அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியணும், அப்புறம் ரெண்டு பேருக்கு கவுன்சிலிங் கொடுத்து நம்ம குடும்பத்துல வேற மதத்தை சார்ந்தவங்க வந்து வாழறது கஷ்டம்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். அவனை மதம் மாற வச்சாச்சுன்னா எல்லாமே சுலபமா முடிஞ்சிடும். நான் இங்க என் மகளை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கும் போது நீங்க திருசபைக்கு ஆள சேர்க்கலான்னு பாக்குறீங்களா? நாம மட்டும் சீக்கிரம் அவங்கள கண்டுபிடிக்க முடியலனா அவங்க ரெண்டு பேரும் குடும்பமே நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்படினா குழந்தைங்க இருப்பாங்க. ரீட்டா, சின்ன வயசுல மாளிகைப்புறத்துல தாண்டம்மையும் நானும் மண் சட்டியை வச்சுக்கிட்டு அப்பா அம்மா விளையாட்டு விளையாடி இருக்கோம். ஆனா இன்னைக்கு அவளே என்கிட்ட வந்து நான் அப்படியெல்லாம் விளையாடினதே இல்லைன்னு சொன்னா அதை எப்படி ஏத்துக்க முடியும் சொல்லு? அப்படின்னா அதாவது இது குழந்தைங்க விளையாடுற விளையாட்டு மாதிரி கொஞ்ச நாள்ல மறந்துடும். ஏன் மேத்யூஸ், பொழுது விடியறதுக்குள்ளேயே அவங்க ஊரு விட்டு போயிருக்காங்கன்னா உதவி செய்யறதுக்கு யாராவது ஒருத்தர் இருந்திருப்பாங்கல்ல, கரெக்டா? ஐயோ கர்த்தாவே, நன்றி இல்லாதவனே, இனிமே இவன் முகத்தை கூட நான் பார்க்க கூடாது. இவனை நான் வேலைக்காரனாவா பார்த்தேன், இந்த வீட்டுல ஒருத்தனா பார்த்தேன், அப்படி இருந்தும் இவன் என்னடானா? போதும் மேத்யூஸ், நான் செஞ்சது அவ்வளவு பெரிய தப்பா ஃபாதர்? உண்மையான அன்பு உள்ளங்களை பிரிக்க கூடாதுன்னு தானே நம்ம மதமோ தெளிவா சொல்லிருக்கு ஃபாதர். நம்ம மதத்தை பத்தி பேசாத, இங்க வா சொல்லு. அந்த ரெண்டு பேரும் எங்க போனாங்கன்னு தெரியுமா? சத்தியமா எனக்கு தெரியாது ஃபாதர், அக்கறைக்கு மட்டும்தான் நான் கூட்டிட்டு போனேன். அவங்க ஜோடிய பார்க்கும் போது நீ முதல்ல போட்டு போ, சின்ன குழந்தை கூட தெரியக்கூடாது. இல்ல ஃபாதர், இந்த குடும்பத்துக்கு நன்றியோட இருப்பேன். நன்றியோட இருப்பா? என்ன ஃபாதர் இதெல்லாம், இதுக்கு மேலேயே இவன் இங்க இருக்கணுமா? கண்டிப்பா இருக்கணும், இல்லனா ஊர் புற இதைய சொல்லி தம்பட்ட அடிச்சிருவான். இது வரைக்கும் நடந்த விஷயத்தை எல்லாம் மறந்துடுங்க, தப்பா எதுவும் நடந்திருக்காதுன்னு நாம நம்புவோம். ஆனா அவன் அவளை கூட்டிட்டு எங்க போயிருப்பான்னு உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. மேத்யூ சார், எனக்கு எதுவும் தெரியாது. ஃபாதர், தினமும் ஒருவேளையாவது அவன் என் கூட உட்காந்து சாப்பிடுவான். ஒரே ஒரு வாயாவது அவன் என் தட்டுல இருந்து சாப்பிட்டா எனக்கு நிம்மதி. அவன் எனக்கு மகன் மட்டும் இல்லை மேத்யூ சார், ஒரு நல்ல ஃப்ரெண்டும் கூட, புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா தயவு செஞ்சு எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. வயசு பசங்க, உண்மைதான், எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சு அவங்கள கூட்டிட்டு வந்துருவோம். அது வரைக்கும் நம்மளோட இந்த ரெண்டு குடும்பத்தை தவிர வேற யாருக்குமே இது தெரியக்கூடாது. Good morning. Good morning.
நியூலி மேரிட்? ஜஸ்ட் மேரிட். ஓகே. I love you மட்டும் இப்ப சொன்னா அதுக்கப்புறம் நான் கத்திருவேன். அது இல்ல. பின்ன சின்ன வயசுல எங்க அப்பா எனக்கு இப்படிதான் நடக்க சொல்லி கொடுப்பாரு. ஓ, சார்க்க ஹோம் சிக்னஸ் வந்துச்சா? எனக்கு கமல்ஹாசன் படத்துல இப்படி ரொமான்டிக்கா நடப்பாருல்ல, அதுதான் ஞாபகம் வருது. உனக்கு அதுல ஞாபகம் வராதுல்ல? கம், ஹே, I'm gonna kill you. படிச்சுக்கோ. ரியா, ஏய் நில்லு. கண்ணில் கண்ணில் உன்னை பார்த்து, காதில் காதில் என்னை சேர்த்து, ஆசையாசையா கவிதையொன்று பாடி, தீரா கனவில் ஊஞ்சலாடி, ஆசையாசையாட்டு போல காற்றில் தாவி ரசித்து போல வானில் நீந்தி, மெட்டு போல காற்றில் தாவி சிட்டு போல வானில் நீந்தி, யாரும் காணாத கண்ணில் கண்ணில் உன்னை பார்த்து, காதில் காதில் என்னை சேர்த்து, ஆசையாசையா எங்கும் தேத்தழும்பி பூக்களாடும், பூவின் வாசம் காற்றும் பாடும், காற்றின் நீரம் கண்ணில் மோதும், கண்ணின் ரேக என்னை தேடும், ஆசையாசையாயும் ஆசையாசையாய் வெட்டு போல போல் காற்று தாவி சிட்டு போல வானில் நீந்தி, வெட்டு போல காற்று தாவி சிட்டு போல வானில் நீந்தி, சபரி பவரபவ கண்ணில் கண்ணில் உன்னை பார்த்து, காதில் காதில் என்னை சேர்த்து, வார்த்தை போடும் ஒற்றை தாயம், உள்ளமாடும் கள்ளமாயம், நெஞ்சம் கண்டும் கொஞ்சம் தூரம், காதல் கட்டும் சேது பாலம், ஆசையாசையாயும் காற்று தாவி
சபரிவ மந்தபரிவ கண்ணில் கண்ணில் உன்னை பார்த்து காதில் காதில் என்னை சேர்த்து ஆசையாசையா உன்னில் ஆசையாசையா Excuse me, sir. Yeah? Once again. நீ மேல போன வர சீக்கிரம் வந்துரு. Sir, we need some more advance money. How much is the balance? Once again, 13,000. We will make it immediately. Yeah. Please make the bill. Sure, sir. Bill ready panuma. Okay, sir. What happened? ஒன்னும் இல்ல. என்னாச்சு? ஏய், what? No. Come on. Give me a kiss. Come on, Riya. நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துறேன். Please. Please, 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 please. நான் உள்ள வரவா? Hey. Everything after marriage, okay? அது வரைக்கும் nothing. நான் கொஞ்சம் கீழே போயிட்டு வரேன். டோர் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடு. Thank you very much, sir. Sure. This is your bill, sir. Thank you. Welcome, sir. Coming. Hi. கார்த்தி, இவ்வளோ நேரம் நீ எங்கே போன? அட்லீஸ்ட் கால் ஆஃப் அட்டன் பண்ணிருக்கலாம்ல? பேக் பண்ண, நம்ம கிளம்பலாம். We are shifting to another hotel. Why? எங்க என்ன ப்ராப்ளம்? இங்க வேற புக்கிங் இருக்கான். இதுக்கு மேல போவா சார்? என்னாச்சு? It's okay, come. Karthik. Yeah. In that way. Thank you. Ah.
ஐ கான் ஸ்டே ஹியர். இவ்ளோ கேவலமான ரூம்ல இதுவரைக்கும் நான் ஸ்டே பண்ணது இல்ல. இதுக்கு முன்னாடி வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கியா? கார்த்திக் ஷட் அப். வாமிட் வர மாதிரி இருக்கு. கம் ஆன், லெட்ஸ் கோ. சீரியா, we don't have enough money. Why? What happened? செலவு பண்ணும்போது ஞாபகம் வரணும். வாங்கினது எல்லாமே எக்ஸ்பென்சிவ். ஏன் கிட்டி கணக்கு சொல்றியா? எனக்காக செலவு பண்ணது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோ. I'll buy everything back. காசு இல்லாம நான் வித்தது என் செல்போன். சொந்தமான பொருளை நீ தான் எடுத்துக்கணும். பிரியா, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். யூ சீட். டோன்ட் கால் மீ எ சீட். யூ ஆர் எ லையர். ஹலோ அப்பா, நான் தப்பா கார்த்தி. எப்படிடா இருக்க? இருடா. அப்பா, ஆனந்தம் கார்த்திக் லைன்ல இருக்கான். சொல்லுடா. சாரிப்பா, என்ன மன்னிச்சிருங்க. தெரியாம உங்களை விட்டுட்டு நான் வந்துட்டேன். பரவாயில்லடா, பரவாயில்ல, பரவாயில்ல. எனக்கு உங்களை எல்லாம் பார்க்கணும் போல இருக்கு. நான் உடனே திரும்ப வரேன்ப்பா. வந்துடுறா, சீக்கிரம் வந்துடுறா கண்ணா. எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன்ப்பா. சரிடா, சரி. அப்பா, அம்மா. உம்மால கண்ணா. பரலோகத்தில் இருக்கும் பிதாவே, என் பொண்ணு போன் பண்ணிட்டா. நீ எங்க இருந்தமா பேசுற? சொல்லுடா. எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுமா? என்ன விருத்திர வேண்டனு மட்டும் அப்பா கிட்ட சொல்றியா? நீ இப்ப எங்க இருக்கன்னு சொல்லு. I'm very safe, மா. நாங்கதான் வந்துட்டு இருக்கேன். ஹலோ. ஷிட், இதுல சார்ஜே இல்ல. நான் ஊருக்கு போறதுக்கு ஒழுங்கா பணத்தை குடுத்துட்டு போ. நீதான் பெரிய இவளாச்சே, நான் இல்லாமலே வரப்பாரு. நெல்லடா இடியட்.
தேவையில்லாம எல்லா பணத்தையும் நான் செலவு பண்ணிட்டேன். பிரைவேட் பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போகணும்? நேரா போய் அந்த மேட்ல ஏறி இறங்கு. ஆ தேங்க்ஸ் அண்ணா. ஓகே பா. என்னமா? நதிங் சார். சார் சார் வந்தாலும் என்ன வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான். என்னது? அந்த பையன் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கான். எங்க போனோம் சார்? எர்ணாகுளம் போனோம் சார். எர்ணாகுளமா? ஆமா சார். ஆமா, எதுக்கு அந்த பொண்ணையே பாத்துக்கிட்டு இருக்க? நானா? நான் பாக்கலையே சார். நீ பார்த்தத நான் தான் பார்த்தனே சார். சத்தியமா நான் பாக்கல சார். ஏண்டா போலீஸ் கிட்டே போய் சொல்றியா சார்? உங்க மேல சத்தியம் சார். நான் பார்த்த நீ பார்த்தத நான் பாத்துட்டு வந்துச்சு சார். சீக்கிரம் நீ போ. வாங்க வாங்க வந்து ஏறடா சார். ப்ளீஸ் சார். எத்தனை பேர் இருக்காங்க? வாங்க வாங்க. ஒண்ணே சார். அவரை விடுங்க. ஐல் மேனேஜ் சார். சார் சார் வாங்க சார். வாங்க. இது வெச்சுங்க சார். சார் சார் பாப்போம். थैंक यू थैंक यू थैंक यू சார். थैंक यू. ஏய் தம்பி பாத்து 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 போப்பா. அரே சீட் இருக்கு. ஏறுங்க ஏறுங்க. நல்ல நேரம் டிக்கெட்க்கு என்கிட்ட காசு இல்லாம போச்சு. இல்லைன்னா உன போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்க வச்சிருப்பேன். போலீஸ் என்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. மூணு டிக்கெட் தானே? டிக்கெட் எடுத்து எடுத்துட்டீங்கல்ல? டிக்கெட் கிப் இட் கிப் இட் டிப்ஸ் 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 தானே சார்? கொஞ்சம் மாறி வந்து உட்காருங்க. வேணும், நான் இங்கே உட்காந்துக்கிறேன். என்ன வேண்டாமா? ஒரு எர்ணாகுளம் ரெண்டு இல்லையா? ஒன்று போதும் சார். நான் எனக்கு சொந்தமான பணத்தை தான் கேட்குறேன். உன்னோட பணம் இல்லை பிரச்சனையோ? அண்ணா வேணும்னா உங்களோட ஆஃபீஸில் வந்து நானே பணத்தை கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து எங்கள் அப்பா கிட்ட பேசுங்க. பணம் ஒரு பிரச்சனை இல்லைங்க, அதை நான் மேனேஜ் பண்ணிப்பேன். நீ உட்காரு. தேங்க்யூண்ணா. உட்காரு. பிகே தானே? பிகேவா? பக்குவம் இல்லாத காதல். டிக்கெட்ஸ் டிக்கெட்ஸ் டிக்கெட். யாராவது டிக்கெட்ஸ் எடுக்கணுமா? டிக்கெட்ஸ் டிக்கெட்ஸ். தப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் காசு எடுத்துட்டு வரேன். போட் எடுக்கணும்னு நினைக்கிறேன்.
என்ன ரெண்டு பேரும் தனியா அப்படிதான். அங்கிள் ஆட்டோக்கு காசு கொடுத்துறீங்களா? என்னமாச்சு பாப்பா, என்ன பிரச்சனை? நான் ஒரு இன்டர்வியூக்கு போயிருந்தேன், அது முடிஞ்சிருச்சு. இன்டர்வியூவா? கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டா இன்டர்வியூ போவாங்க? எனக்கும் அங்கே இன்டர்வியூ இருந்தது, நல்ல வேலை செட் ஆகல. இல்லைன்னா சாகுற வரைக்கும் ஒரு மோசமான போஸ்ட்ல வேலை பார்த்துருப்பேன். அது என்ன போஸ்டிங்? உலகத்திலேயே மோசமான பொண்ணுக்கு புருஷங்கிற போஸ்ட். அங்கிள், இந்த போட்டோ இந்த மோசமானவள் தான். போட்டை பஞ்சாயத்துக்கு கொடுத்துட்டா பொது சொத்து ஆயிடாதா? அதுவும் சரிதான். என்ன பிரச்சனை கார்த்தி? நாராயணா இங்க வா. டேய் கார்த்தி, நோ கொண்டு வரலடா. எனக்கு ஒண்ணு ஆகல பாட்டி. கார்த்தி வாடா, வந்துட்டியா? பகவானே கார்த்தி, சாரிமா. ஏன்டா இப்படி பண்ண? எப்படி தவிச்சு போயிட்டோம் தெரியுமா நாங்கள? கார்த்தி எங்கடா போன? சாப்பிட்டியா கொண்டையா? என்னடா ஆச்சு? என்னடா அப்படி பண்ணிட்டேன்? அழாதடி, அவன் சாப்பிட்டானா கொண்டானான்னு தெரியல. முதல்ல அவனுக்கு ஒரு டிகாக்ஷன் காபி போடு. போ குழந்தைய முதல்ல உள்ள ஆக்ஷன் வாங்கும். நீங்க என்ன மறைச்சிருக்கா? என்னடா கண்ணா, வா வா. எங்க ராமோ போயிட்டு வந்திருக்கான் குழந்தை, திருஷ்டி பட்டிருக்கோம். ஹாய் பா, ஐம் பேக். குட் மார்னிங் ஃபாதர். குட் மார்னிங். ஹே ஜில். ஹலோ. ஹாய், ஹவ் ஆர் யூ? என்னப்பா என்ன மிஸ் பண்ணியா? என் மேல எதுவும் கோவமா? என்ன இப்படி பாக்குற? யாரும் ஒன்னு பாத்துக்கலையா? காஃபி குடு. காஃபி? ரீட்டா, ஐஸ்கிரீம் இருக்கா? இருக்கு. என்ன சாப்பிட? வேணுமா? வேண்டாம். வயசு வந்து ஒரு பொண்ணு பிடிச்சவனோட வீட்டை விட்டு போறதுங்கிறது கிறிஸ்துவோட காலத்திலேயே இருந்திருக்கு. ஆனா என்னோட சேர்த்து ரெண்டு ஃபாதரும் மூணு கன்னியாஸ்திரியும் இருக்கிற இந்த ஊர்ல ஒரு பொண்ணு, அதுவும் வேற மதத்துக்காரனோட, கேட்கறதுக்கே கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் கூட விட்டு தள்ளுங்க. அப்படி எல்லாம் விட்டு தள்ள முடியாது மேத்யூஸ். உனக்கு அவனை பிடிச்சிருந்தா டைரக்டா என்கிட்ட சொல்லிருக்கலாமே. நான் வேண்டாம்னு சொல்லுவேன்னு நினைச்சுதானே நீ அவன் கூட போன? அப்போ அப்படிதான் தோணுச்சு. எங்க விருப்பத்தை நீங்க கேட்க மாட்டீங்க நம்ம சொன்னா. அப்பதான் நான் ஓடி போலமான்னு கேட்டேன். அவன் ஓகே சொல்லிட்டான், போயிட்டோம். வெரி சிம்பிள். அப்படினா இப்போ என்ன ஆச்சு? இப்போ எனக்கு அவனை பிடிக்கல. ஐ ஹேட் ஹிம். ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த எண்ணம் எனக்கு வரலல்ல. அதுக்கு இதுவே பெட்டர் தானே. நல்லா இருக்கு. டெஸ்ட் டிரைவ் பண்ணி வண்டி பிடிச்சாதானே சொந்தமா வாங்க முடியும். ஃபாதர், நீங்க அதேடு. Thank you. Grateful. And done. நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் இப்ப வந்துறேன். ஒ
ஒரு பையனோட மூணு நாலு நாள் ஒன்னா இருந்துட்டு வந்த பொண்ணு நீ. ஏதாவது நடந்திருந்தா? நாங்க பெட் ஷேர் பண்ணிக்கிட்டோமா இல்லையானதான் தெரியணும். அப்பாவையும் கூப்பிடுங்க, ப்ராமிஸ் பண்ணி சொல்லிடுறேன். சொந்த பொண்ணு மேலேயே நம்பிக்கை இல்லாத அம்மா, வேற யாரும் நம்ப போறீங்களோ தெரியல. என்ன சூசன் இது, சின்ன ஒரு தப்பு அதையும் கிளியர் பண்ணிட்டால? அப்படி இருக்கிறப்போ அவ ஏதோ பெருசா தப்பு பண்ணிட்ட மாதிரி கேள்வி கேட்கறது தப்பு தானே? என்ன இருந்தாலும் நீ அவளோட அம்மா தானே? என்ன அக்கா, உங்களுக்குள்ள ஒண்ணும் நடக்கலையா? ஹக்கிங், கிஸ்ஸிங், நதிங் ஹேப்பன்ட். ஐ திங்க் ஹீ இஸ் வெரி ஓல்ட் டைப். நீ வந்தது நல்லதா போச்சு. ஏய், காஃபி எனங்க. அவன் இங்க தனியா உட்காந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறான், ஒன்னும் பேசவும் மாட்டேங்கிறான். நீ இங்க உட்காந்து அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தா போதுமா? போய் அவங்கிட்ட ஏதானும் பேசு. என்னாச்சு? போலாமா? போட்டு குழப்பிட்டு இருக்கான். ஏன் இப்படிலாம் பேசுற மேத்யூஸ்? ஃபாதர், உங்களுக்கு நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். திடீர்னு ஏதோ ஒரு ஆவேசத்துல ஓடி போயிட்டாங்க. நாளைக்கு அவங்களோட லைஃப்ல ஒரு காம்ப்ளிகேஷன் வராம பாத்துக்க வேண்டியது நம்ம கடமையாச்சு. அதுக்கு நாம அவங்க ஃபேமிலியோட ஒன்னா பேசி அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படின்னா நான் தான் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதானே சொல்ல வர? கூட பிறந்த அண்ணனும் தம்பியும் எனக்கு யாருமே இல்லையே. அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க கொஞ்சம் என் கூட வரணும். நான் ரைட்ல உட்காரு. அப்பா, ஃபாதரை கூட்டிட்டு நீங்க எங்க போனீங்க? என் கல்யாண ஏற்பாடு தானே? ஃபாதர் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அவங்க பாட்டி உங்களை வீட்டை விட்டு துரத்துனதும் நீங்க உடனே வந்துட்டீங்களா? நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் கேட்காம அப்பா அங்க போய் அவங்க கிட்ட பேசினதும் உனக்காக தான். நான் திரும்பி வந்தது உங்களுக்கு அசிங்கமா இருந்தா நீங்க ஸ்ட்ரைட்டாவே என்கிட்ட சொல்லிருக்கலாம். அப்பா சொல்றத அப்படியே கேட்டுருவியா? அப்பாவோட மானம் அந்தஸ்தை பத்தியெல்லாம் யோசிக்காம தான் நீங்க போனேன். ஆனா இதுக்கப்புறம் என் அப்பா எனக்காக தலை குனிஞ்சு நிக்க கூடாது. இனிமே கார்த்திக் உன் மனசுல இருக்க மாட்டாங்கிறது உண்மைதானா? Yes, I hate him forever. ஏண்டா கார்த்திக், மேத்யூஸ் வந்து பேசும்போது பாட்டி ரொம்ப மோசமா ரியாக்ட் பண்ணாங்க. மேத்யூஸ் கூட வந்திருந்த ஃபாதர் ஜோல் அவங்கள கண்ட்ரோல் பண்ணாரு. அதுக்கு எல்லார் முன்னாடி மார்க்கெட்ல அசிங்கப்பட்டிருக்கீங்கல்ல? ஏய், மேத்யூஸ் ஒரு ஜென்டில்மேன்ரா. பாட்டியையும் ஃபாதரையும் சண்டை போட விட்டுட்டு நாங்க போட்ல ஏறிட்டோம். டேய், உன்னை சொல்லட்டுமா? 15 வருஷம் கழிச்சு அப்பா ஒரு சிகரெட் பிடிச்சார். நீங்களா? அந்த மேத்யூஸ் அரை மணி நேரத்துக்குள்ள 4 சிகரெட்டை முடிச்சிட்டாரு. He is a very good smoker. அந்த மேத்யூஸுக்கு ஒரு சந்தேகம். அவருக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான். என்னப்பா, உன் மனசுல அந்த பொண்ணு இன்னும் இருக்காளா? என்னப்பா இப்படி கேக்குறீங்க? உனக்கும் ரியாவுக்கும் இடையில இருக்கிறது ஆக்சுவலா ஒரு ஈகோ ப்ராப்ளம். அது சரியான மறுபடியும் நான் சொன்னே இல்லையா, அது வெறும் இன்ஃபாக்சுவேஷன் மட்டும்தான். இனிமே அந்த சாப்டர் க்ளோஸ். ஏய், பாத்தியா பாத்தியா பாத்தியா, கோவம் வருது பாத்தியா? கண்ணா, குடிக்கிறத நிறுத்துறதுக்காக மருந்து சாப்பிடுறாங்க. குடிகாரனோட மனசும் தோத்த காதலனோட மனசும் ஒரே மாதிரி தான். என்ன சொன்னாலும் காம்ப்ரமைஸ் ஆகாது. தென் ஃப்ரஸ்ட்ரேஷன், கோபம். மனசுங்கிறது ஒரு பட்டம் மாதிரி, நாம அதை கண்ட்ரோல் பண்ணலனா எங்கேயோ போயிடும். என் மனசு ஸ்ட்ராங் பா. ரொசாரியோ ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல எனக்கு ஜாப் கிடைச்சிருக்கு. ப்ராஜெக்ட் டைரக்டருடைய போஸ்ட். உடனே ஜாயின் பண்ணும். நிஜமாவா? சூப்பர்ரா, அப்பாவுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சுரா. சிங்க குட்டி, இப்பவே வீட்டுக்கு போய் 2 ரவுண்ட் கேரம் சொல்லலாம். டன். Thank you.
காதல், இது காதல். கடவுள் போல் கண்ணெதிரில் தெரிந்திடும் கனவு, இருவர் ஒருவராகும் உணர்வு. காதல், இது காதல். கடவுள் போல் கண்ணெதிரில் தெரிந்திடும் கனவு, இருவர் ஒருவராகும் உணர்வு. காதல், இது காதல். Forgot your name. What is it? Riya. Yeah, Riya. This is our project manager. Sorry, director Karthik. Selgalile kalandu uirai urumarum kaadal uir kaadale nee unarumbode ulagame unakkendru vidiyume uir kaadale nee போது உலகமே உனக்கென்று விடியுமே. காதல், இது காதல். கடவுள் போல் கண்ணெதிரில் தெரிந்திடும் கனவு, இருவர் ஒருவராகும் உணர்வு. காதல், இது காதல். Shraddha, Arun, thank Imran. You. Thanks. Come on. And this is Rahul. Thank you. And Pooja. Nice to meet you. Hello. Hi. All the best. Either Shekhar. Hello. And Arvind. Thank you. Baba. Hi, Mansi. Hi. Come. And last, this is my favorite, Karthik. Did you get the sketches? One second. சீக்கிரம் கொண்டு வா. Have it. சாப்பிடு. No. Everything 50-50. No. No. நீ கேட்டது இங்க இருக்கு. அண்ட் புத்தர் டிசைன்ஸ் அனுப்ப சொன்னல, நான் சென்ட் பண்ணிட்டேன், வரலையா?
இத ஒரு சேலஞ்சா எடுத்துக்கலாம்ல. Hi everyone. Joined Rosario Event Management as a project director. Great atmosphere, nice people, having fun. FBA, எனக்கு கொஞ்சம் சொல்லி தரியா? Don't irritate me. திடீர்னு உனக்கு என்னமோ ஆயிடுச்சு. எனக்கு நாக்கு போது. Something. கொஞ்ச நேரம் தனியா நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா. Having fun? பைத்தியம் பிடிச்சிருச்சோ? உனக்கு ரியாவ முன்னாடி தெரியுமா? No, why? இல்ல, எனக்கு தோணுச்சு, அதான் கேட்ட. Cool. Hey, what? Nothing, sir. Sir, sir, no, sir. Only Michael. Okay? Michael. Something is bothering you. What's it? அது இந்த மாதிரி க்ரூம் பண்ணும்போது கேர்ள்ஸ் டச் பண்ணியே ஆகணுமா? I don't think it's necessary. ரியா, இந்த டச்சை எல்லாம் கொச்சையா பார்க்க கூடாது. நாம மத்தவங்க கிட்ட சொல்ல போற பெரிய பெரிய விஷயங்களை கூட ஒரு சிம்பிள் டச்சில கம்யூனிகேட் பண்ண முடியும். ரெண்டு பேரும் தொடும்போது இந்த உலகத்தையே மறந்துடுவாங்கன்னு கேள்விப்பட்டதுல. See, இதுல நிறைய டச்சஸ் எல்லாம் இருக்கு. I can touch you as a father. It's full of parental affection. The touch can be brotherly or even friendly. You know, or even as a lover. சரியா, ஒவ்வொருத்தர் தொடுறதுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கு. இதுல எந்த ஃபீலிங்கோட தொடறோன்றதா ரொம்ப. Stop it! What? நான் என்ன இங்க ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கேன்? Full man. Hey, என்னாச்சு? Anything wrong? Everything is wrong. Come on. Karthik. Karthik, I think you are in a bad mood. நான் பாத்துக்கறேன். Relax. Okay girls, let's start. Ready ah? Karthik. Huh? இங்க வா. போலாம். Once again, இப்ப வந்தற. Cheryl, என்ன கொஞ்சம் இந்த பஸ் ஸ்டாப்ல drop பண்ண. Okay. Yeah. வேலை வச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஓகே, எனக்கு அர்ஜென்ட்னா போய். பாய். குடிமாச்சலோ. ஓ ரியா. ஹலோ ஷெரின். யா ஷெரின், ஆன்லைன்ல இல்லையா? ஹாய் சொல்லியா, ரிப்ளை பண்ணல. ரியா, நான் இப்போ கார்த்திக் கூட சாட்டிங்ல இருக்கேன். ஐ கால் யூ லேட்டர்.
மைக்கேல், we need a dress code. That's a wonderful idea. Come again? எனக்கு புரியல. I'm talking about Karthik. Karthik? Girls ஓட க்ரூமிங் பண்ணும்போது கார்த்திக்க கொஞ்சம் டீசென்ட்டா Dress பண்ண சொல்லுங்க. அவன எதுவும் போடாம இருக்கானா? Just one knicker. அது ஏதோ போட்டிருக்கான்ல. பிரியா, you know this guy? No. Don't know. Renowned filmmaker Shyam Prasad. என்னோட நல்ல ஃப்ரெண்ட். இவர் ஷூட்டிங் டைம்ல எப்பவுமே ட்ரவுசர் தான் போட்டிருப்பாரு. See, it's all about comfort. ஒருத்தருக்கு பிடிச்ச ட்ரெஸ் அவங்க போட்டுக்கிறாங்க. என்ன, யூ கம் அவுட், கம் அவுட். நாட் மை ஃபேஸ். ஹியர், டவுன். லுக் டவுன். See, நானும் ட்ரவுசர் தான் போட்டிருக்கேன். So, what's the big deal? Nothing. பிரியா, உனக்கு வேணும்னா நாளையில இருந்து நீ எப்படி வா, எனக்கு ப்ராப்ளம் இல்லை. Hey, listen. இனி இந்த மாதிரி சில்லி கம்ப்ளைண்ட்ஸுக்காக நீ டோரை திறந்து உள்ள வந்தா அப்புறம் எல்லாருக்குமே ட்ரௌசர் தான். இந்த பொண்ணுக்கு ட்ரௌசர் மேல அப்படி என்னப்பா காண்டு? As I know the truth, I'm giving you the warning. அந்த கார்த்திக் கொஞ்சம் சரியில்லை. வாட்? ஊர்ல ஒரு பொண்ணை கூட்டிட்டு ஓடி போயிட்டான். மூணு நாளைக்கு அப்புறம் தான் ரெண்டு பேரும் திரும்ப வந்தாங்க. ஓ ரியலி? அப்ப அந்த பொண்ணு தான் சரி. அந்த பொண்ணு ரொம்ப பாவம், அவளை ட்ராப் பண்ணிட்டான். நல்லவேளை அவளுக்கு எதுவுமே நடக்கல. எங்க பாரு, மூணு நாள் ஒன்னா இருந்திருக்காங்க. அது கார்த்திக் மாதிரி ஒரு ஹேண்ட்ஸம் பையன் கூட சான்ஸே இல்ல. சத்தியமா? போடி சத்தியமா. ஹலோ, வாட் ஹேப்பன்? ட்ரீமிங்? Come, let's have coffee. Coffee? Come. No. No? No. நம்ம போல. ரீட்டா, மெதுவா கால் எடுத்து வை. ஓகே, வளைக்கிட போது பார்த்து வா. மேத்யூஸ், இந்த வருஷம் பயங்கர மழை இல்ல? செருப்பு இங்கேயே விட்டுருங்க. வாங்க வாங்க. ஆனந்தம். கார்த்தி, வணக்கம். வணக்கம். நேத்து ராத்திரி செம மழை இல்ல? ஆமா. என்னோட ஹஸ்பண்ட் கல்கட்டால இருந்தார். அங்க எல்லா பிராமின்ஸும் மீன் சாப்பிடுவா. அப்படியே எனக்கும் பழகெடுத்து. கல்கட்டால மீனை ஜலபோஷ்பன் சொல்லுவாங்க. அது நல்லதுதான். நாங்க இங்க வந்ததும் அம்மா எங்களை பயங்கரமா திட்டு வாங்கன்னு. அந்த மேட்டர் அன்னைக்கே முடிஞ்சு போயிடுது. பிரியா வரலையா? வீட்டுல கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்களோட அவ போட்டிங் போயிருக்கா. நாங்க இங்க ஒரு ஹாப்பி நியூஸ சொல்றதுக்காக தான் வந்திருக்கோம். பொண்ணுங்களுக்குலாம் ஒரு நல்ல வரனா பார்த்து கல்யாணம் பண்றதானே பேரண்ட்ஸ்க்கு சந்தோஷம். ஓ, நல்லதுதான். அப்ப ரியாவுக்கு கல்யாணம் கன்ஃபார்ம்னு சொல்லுங்க. ஆமா, ரொம்ப நல்ல விஷயம். பையன் பிரான்ஸ்ல இருக்கான், ஆன்காலஜிஸ்ட். முடிவு பண்ணதும் உங்களுக்கு முதல்ல சொல்லலாம் நினைச்சேன். பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கோ இல்லையோ? அவளுக்கு தனிப்பட்ட அபிப்ராயம் எதுவும் இல்ல, எங்களையே ஃபிக்ஸ் பண்ண சொல்லிட்டா. ஓ, நல்ல விஷயம் தானே. எல்லா காரியத்துக்கும் நீங்க தான் கூட இருக்கணும். இத நீங்க சொல்லணுமா? எல்லா காரியத்துக்கும் நாங்க கூட இருப்போம். தேங்க் யூ சார். ஆனதோ எல்லாருக்கும் காபி கொடுங்க. இதோ கொண்டு வந்துடுறேன். Thank you.
anything. Good morning. Good morning. கார்த்திக் வரலையா? ஒரு மேரேஜ் ப்ரப்போசல். அந்த பொண்ணு பார்க்க போயிருக்காரு. ரியா, can you please tell me what this is? The presentation you have made stinks. It stinks. But according to the briefing... Briefing? பிரீஃபிங்கில் இருக்கிறத அப்படியே லேப்டாப்பை கொண்டு வரனா, தென் வாட்ஸ் யுவர் ரோல்? வேர் இஸ் யுவர் கிரியேட்டிவிட்டி? இது நம்ம கம்பெனியோட ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ப்ராஜெக்ட். இதுதான் லுக் அண்ட் ஃபீல். இன்னைக்கு மத்தியானத்துக்குள்ள ஐ வாண்ட் இட் கிளியர், ஐ வாண்ட் இட் டன். உன் மூளைக்கு கொஞ்சமாவது வேலையை கூட. ஐம் சாரி மைக், இட்ஸ் மை மிஸ்டேக். என்ன? என் பிரீஃபிங் கிளாரிட்டி இல்லை. Really? Yeah. Really? கார்த்தி அப்படி ஒரு தப்ப பண்ண மாட்டானே. Sorry, I'll fix it. In the case, I'm sorry. என்ன மன்னிச்சிரு. கார்த்தி. Yes, Mike. Catch this. Good. So now you know how to catch a carrot. Get back to work. Get back to work. Go, go, okay. Go. Okay. இது ரியாவோட மிஸ்டேக். No. It was mine. Good. கார்த்திக் அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா? ஆபீஸ்ல சொன்னாங்க. அதுவா? She is good. அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? UK ஸ்டார் ஹோட்டலோட செஃப். அப்படின்னா இனிமே நீ டேஸ்டான ஃபுட் எல்லாம் சாப்பிடலாம்ல? அந்த பொண்ணு இங்க எங்கயாவது ஸ்டார் ஹோட்டல்ல ட்ரை பண்ண கூடாதா? அப்ப சரவணனை இங்க வர சொல்லிடலாமா? என்னோட கசின் தான் சரவணன். அவனுக்கு பொண்ணு பார்க்க தான் அங்கே போயிருந்தோம். அவன் யூகேல இருக்கா. ரியா, என் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனா முதல்ல உன்கிட்ட தான் சொல்லுவேன். நோ டவுட். நீ ஏன் ஃபோன் அட்டெண்ட் பண்ணல? நீங்க இப்ப கால் பண்ணீங்க. கால் பண்ணது அம்மா இல்ல, பிரான்ஸ்ல இருந்து அந்த பையன், உன்னோட வுட் பீ. நீ கொஞ்சம் அவன் கூட பேசிருக்கலாம்ல? போன்ல கல்யாணத்தை கன்ஃபார்ம் பண்ணதை தவிர கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட வாய்ஸ் கூட நான் போன்ல கேட்கலன்னு அவன் ஃபீல் பண்ணான். எனக்கு ஆபீஸ்ல ஹெக்டிக் வர்க்கா இருந்ததுப்பா. நீ வந்ததும் உடனே கால் பண்ண சொல்றேன்னு நான் சொல்லியிருக்கேன். I'm too tired பா. என்னமா இது? ப்ளீஸ். நீ அவ கூட பேசுறதுனால உன் டயர்டு ஒன்னும் அதிகமாயிடாது. அக்கா,
அப்பா கஷ்டப்பட்டு புளியும் கொம்ப பிடிச்சிருக்காரு. எனக்கு மட்டும் கல்யாணம் வயசா இருந்தா நானே ஓகே சொல்லிருப்பேன். இந்த சான்ஸ விட்டுறாதக்கா. ஜென்சன் ரியா கிட்ட குடுக்கற. ஹலோ, ரியா ஸ்பீக்கிங். குட் ஈவினிங். ஃபைன். எழுந்திருப்ப எத்தனை மணிக்கு தூங்குவ? தூக்க வரும்போது பிரான்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு. எப்படின்னு சொல்லு. அப்பா எனக்கு கண்டுபிடிச்சிருக்க ஓட்மி. என்னக்கா இதெல்லாம்? ஸ்ட்ரேஞ்சா தோன்ற மாதிரியான ஒரு ஈவெண்ட் தான் நம்ம கம்பெனி அடுத்ததாக எடுக்க போகுது. கும்பகோணத்தில் இருக்கிற ஒரு ஆத்தென்டிக்கான செட்டியார் ஃபேமிலியோட கல்யாணம், அதுக்கு முன்னாடி எங்கேஜ்மெண்ட். சரி, நம்மள மாதிரி ஒரு கம்பெனி ஒரு கல்யாணத்தை நடத்தி கொடுக்கறதுன்றது ரொம்ப கஷ்டம் தான். இன்னும் சொல்லணும்னா இட்ஸ் ஆஃப் பட் கார்த்திக் சொல்லு. ஐ ஃபைண்ட் இட் பிட் ஹாட் சார். உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தான். வில் ஃபைண்ட் இட் லிட்டில் ஆஃப். பந்தலை கட்டி பந்தி போடுறதுன்றது கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கு, பட் இது ஒரு சேலஞ்ச் மாதிரி. சவுத் இந்தியா முழுக்க நம்மளுடைய புகழ் பரவ ஆரம்பிச்சிடும். பிகாஸ் அந்த வெட்டிங் ஈவெண்ட்ல அட்டன் பண்ண போற எல்லாருமே வெரி லாஃப்டி பிசினஸ் மேன். அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற கார்பரேட் வேர்ல்ட்ல நாம போக அவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அண்ட் கார்த்தி will be our team leader. Okay madam. Sharon Burgess is going to assist you. Yeah, okay. Okay with you? No problem. Boyfriend edhum prachana pada matane. Hey, no. Mera na konja nalike Karthi boyfriend eduko. No. Is it okay? Yeah. No. Appo unde kolanda adha Ronex paathu paaru. No problem. Bridal makeup, costumes, all those peripherals. Priya will take charge. Hmm. Any clarifications? No, Michael. Appadina nee dhaan nenikira. Na ona chumma solalama. Bellum breakum illada pona andha Sharon. கார்த்திக் கூட தான் நீ கட் ஆயிட்டல்ல. அப்புறம் அவர் யாரை லவ் பண்ணா உனக்கு என்ன ப்ராப்ளம்? எனக்கு என்ன ப்ராப்ளம்? சின்ன பொண்ணுங்களை விட கல்யாணம் ஆனவங்க தான் இப்படி எல்லாம் சுத்துறாங்க. வாய் மூடுறே, அதிக பிரசங்கி. அவங்க கூட கல்யாணம் எல்லாம் ஆகல, ஒருத்தங்க கூட லிவிங் டுகெதர், அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்கு. ரியா, யார் வேணாலும் எப்படி வேணாலும் போட்டோம். ஆஹா, பேக்கிங் நடக்குதா? எனிவே, ஜென்சன் கிட்ட பேசி பர்மிஷனும் வாங்கிட்டா. இந்தா. ரியா, ஜென்சன் போட்டோ அனுப்பிருக்கான், கம்ப்யூட்டர்ல இருக்கு பாரு. அப்படியா? நான் அவரை பார்க்கணும். மம்மி, இவ்வளவு கொஞ்சம் புடிங்க. அக்கா, உன்னோட ஹீரோ நல்ல ஃபேமிலியர் ஃபேஸ். வெரி ஹேண்ட்ஸம். கார்த்தி அளவுக்கு இல்லைனாலும் மோசம் இல்ல, ஆனா கொஞ்சம் வயசான மாதிரி இல்ல. அது போன்ல பேசினதுனால இருக்கும். ஆமா, போக பெர்மிஷன் வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். வேற என்ன கேட்டா? இங்க இருந்து கும்பகோணத்துக்கு போக எவ்வளவு கிலோமீட்டர் தெரியாது. எது ஷார்ட் ரூட்? பஸ்ல போறதா, ட்ரெயின்ல போறதா? நோ ஐடியா. அப்போ கூகுள்ல சர்ச் பண்ணு. சரி, தட்ஸ் ஆல். அ கூகுள் பாய். அக்கா, ஒருவேளை வேஸ்டா இருப்பாரோ. நோட்டி. கண்ணா பத்திரமா போயிட்டு வா. சரிம்மா. இதெல்லாம் அப்புறம் போட்டுக்கோ. ஏன் டாடா? தேங்க் யூ பா. கார்த்தி, கும்பகோணத்துல நீ ஹோட்டல்ல தங்க வேண்டாம். அங்கே உன் அம்மா சொந்தத்துல மாமா வீடு இருக்கு, நீ அங்க தங்கினா போதும், ரொம்ப சேஃபா இருக்கும். பெஸ்ட். எனக்கு அவங்கள எல்லாம் பார்த்த ஞாபகமே இல்ல பாட்டி. வரேன் பாட்டி. பாத்து போடா கண்ணு. வரேம்மா. வரேன்ப்பா. ஆல் தி பெஸ்ட். பை பா. பை பை.
முத முதல்ல காதலிச்ச பொண்ண மறக்கவே முடியாது. கண்டிப்பா அவ ஒன்னண்ட திரும்பி வருவோம். ஹோட்டல்ல தங்கும் போது அதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி. கவலைப்படாத பாட்டி, உன் பேர ரொம்ப நல்ல பையன். ஏய் கார்த்திக், என்ன திடீர்னு இப்படி சிரிக்கிற? நதிங். ஒழுங்கா சொல்லிடு, யார பத்தி யோசிச்ச? வாட் யா? யாரும் இல்ல. டெல் மி. தேர் இஸ் நதிங் டு டெல். சொல்ல. என்கிட்ட சொல்ல மாட்டியா? ஏய். ஆக்சுவலா நீ இப்ப யார பத்தி நினைச்ச? யாரும் இல்ல. ஆள விட்டுருங்கம்மா, நான் தூங்க போறேன். நடக்க விட்டாங்களா? கார்த்தி, கார்த்தி மாமா வந்திருக்கனா? கார்த்தி, கார்த்தி. ச்ச, ஐயே ஐயே ஐயே. ச்ச, யப்பா கதை வடிச்சு ட்ரெஸ் பண்ணப்படாதா, வாங்கடா போலாம். அந்த அண்ணா போட்டிருக்காங்கல்ல, அதான் ஜாக்கி ஜெட்டி. அப்படியா? ஏய், சாரிமா, ரூம் மாறி போச்சு. யாரு? மேனஸ் இல்ல, கதவை தட்டிட்டு திறக்க வேண்டாம். What do you want? கார்த்தி. கார்த்திக் அந்த ரூம்ல இருக்காரு. ஓ, நான் அவனோட மாமா. ஹா, நாங்களே கார்த்திக்கோட ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஆபீஸ்ல வர்க் பண்றோம். அப்படியா? சரி 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 சரி. ஹே கார்த்திக், உங்க மாமா. ஏய் கார்த்தி, கார்த்தி நீயா? டேய், இவனை 7 வயசுல பார்த்தது. பண்ண மரத்துல பாதி வளர்ந்துட்டான். நீ வர விஷயத்தை சீலா பாட்டி போன்ல சொன்னா, ஆனா எங்க தங்குறன்னு சொல்லல. கும்பகோணத்துல இருக்கிற எல்லா ஹோட்டலையும் தேடியாச்சு. கடைசியா உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ உனக்கு பிடிச்ச பலகாரம்லாம் அத்தை செஞ்சு வச்சிருக்கா. நீங்க எல்லாம் கட்டாயம் வீட்டுக்கு வந்து சாப்பிடணும். நாங்க ஒரு முக்கியமான வேலை விஷயமா வந்திருக்கோம் மாமா. அதனால என்ன, இப்போ வீட்டுல வந்து சாப்பிட்டு அப்புறம் வேலையை பார்க்க வேண்டியதானே? நீ ரெடி ஆயிட்டு வா, நான் கீழே வெயிட் பண்றேன். சரியா? வாங்கடா. வேகமா நடந்து வா, ஸ்பீடா வரணும். வர வர. இன்னைக்கு என் மாமா வீட்டில் தான் லஞ்ச். எல்லாரையும் வர சொல்லியிருக்காரு, நீயும் வரணும். இருக்கான் வரலட்சுமி, எங்க போயிட்டா? இவ அத்தானே பாக்கணும், அத்தானே பாக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. எங்க போய் ஒளிஞ்சிட்டு இருக்கா இவ? ஏ வரலட்சுமி,
வெக்கப்படுறா. முறை பொண்ணு நோக்கு ஞாபகம் இல்லையா? ஆமாமா, ரெண்டு வயசுல பார்த்தது. முதல்ல சாப்பாடு, அப்புறம் தான் பேச்சு. வாங்க. வத்த குழம்புனா கார்த்திக்கு ஃபேவரட்டா. ரெண்டு அப்பளத்தை கூடவே உடைச்சு போடுமா. லட்சுமி, அத்தானுக்கு வேணுங்கிறத கேட்டு எடுத்து வைமா. சரிம்மா. போதும் வரலட்சுமி, வேண்டாம். ஐயோ போதும் போதும். அப்படி சொல்லாதீங்க, சாப்பிடும் போது நிறைய சாப்பிடணும். போதும்மா, தேங்க்யூ. கார்த்திக் இங்க வரப்போறான்னு கேள்விப்பட்டதுல இருந்து வரலட்சுமிக்கு ஒரே கன்ஃபியூஷன். பச்சை தாவணி போடுறதா, சேப்பு தாவணி போடுறதா, மஞ்சள் தாவணி போடுறதான்னு. அப்புறம் கேரளால இருக்கிற சீதா பாட்டிக்கு போன போட்டு அத்தானுக்கு என்ன கலர் பிடிக்கும்னு கேட்டா. கார்த்திக், உனக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்கும்? எல்லா கலரும் பிடிக்கும். எவ்ரி கலர் ஹஸ் எ டிஃபரண்ட் மீனிங். ஒயிட் இஸ் ஃபார் பீஸ், கிரீன் இஸ் ஃபார் ப்ராஸ்பரிட்டி, ரெட் இஸ் ஃபார் வர்ஷிப். ஆனா நீ ஆரஞ்சு ட்ரெஸ் போட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பதான் எனக்கு ஒண்ணு பார்க்கும்போது இன்னும் ஆசை வரும். ஏமா சாப்பிடாம அவளே பாத்துட்டு இருக்க? தாவணி ரொம்ப பிடிச்சிருக்கா? பிராமணா சாப்பாடு ருசியா இருக்கா? ஹலோ, ஒன் மினிட் ஒன் மினிட். எஸ் டெல் மீ. ஏனா என்னாச்சுனா? ஏய் கார்த்திக், வாட் ஹேப்பன்? என்ன ப்ராப்ளம் கார்த்திக்? ஏன் எல்லாரும் சாப்பிடாம எழுந்துட்டா? எனக்கு தெரியலம்மா. ஓ காட், வாட் ஆர் யூ சேயிங்? கார்த்திக் என்னாச்சு, என்ன ப்ராப்ளம்? ஹலோ கார்த்திக், என்னாச்சு சீக்கிரம் சொல்லு. சென்னையில இருந்து வந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். தே குடன்ட் கம். இப்போ என்ன பண்றது? என்ன ஆக்சிடென்ட், யாருக்கு என்னாச்சு? புரோகிராம்க்கு ஆர்டிஸ்டோட வந்த வண்டி திருச்சில வச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். சரி, இப்போ வேற என்ன ப்ரோகிராம் பண்றது? அப்ப பெர்ஃபார்மன்ஸ்க்கு என்ன பண்றது? இவ்வளவுதானா? நம்ம ஊர்ல இல்லாத கலையா? உங்களுக்கு என்னென்ன வேணும், எப்ப வேணும்னு டீடைல்ஸ் கொடுங்க, ஒரு ஃபோன்ல அரேஞ்ச் பண்ணிடுறேன். 21st அன்னைக்கு எங்கேஜ்மென்ட். சரி, அதுக்கு முன்னாடி கோவில்ல ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்கு. அவ்வளவுதானா? வாட் அபௌட் கோலம்? அடடடா, என்ன பெரிய கோலம்! வரலட்சுமி கிட்ட பெரிய டீமே இருக்கு. கோயில் ஃபுல்லா கோலம் போட்டு கொண்டாடிரலாம். போதுமா? தேங்க் காட். இதெல்லாம் கொஞ்சம் ஒழுங்கா செய்ய நான் அங்க போய் பார்த்து வந்துறேன். சரியா? ஆ சரி. வரலட்சுமி, சீக்கிரம் முடிமா. சரி சித்தப்பா. ஏய் வேகமா வேலை செய்யுங்கடா, என்ன சும்மா சுத்திக்கிட்டு இருக்கீங்க? என்னடா நீங்க? கார்த்திக், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே. ஆல் குட். அத்தா, உங்களுக்கு கோலம் போட கத்து கொடுக்கவா? வாங்க ப்ளீஸ். சரி பர. இப்படி பக்கத்துல வந்து உட்காருங்க. சரி, இந்த மாவை எடுத்து இப்படி போடணும். அழகா இருக்கு. நல்லா இருக்கு. அதா என்ன, நான் உனக்கு கேக்கட்டுமா? கேளு. நீங்க ஒரு பொண்ணு காதலிச்சிங்கல்ல, அவங்க ரெண்டு பேர்ல யாரு? யார் சொன்னா அப்படி? சீதா பாட்டி. ஆனா இப்போ இல்லைன்னு சொல்லிட்டான். அது சும்மா. ஏங்க, கார்த்திக்கும் வரலட்சுமியும் ரொம்ப நல்லா பழகிட்டாங்கல்ல. ஹே கார்த்திக், ஒன் செகண்ட். இப்போ வந்துடுமா? பேசி விட மாட்டேன், ரொம்ப ஜெலஸ். கொலசுகள் குயிலன பாடுதடி, கைவளையல்கள் பேசுதடி, இருமனம் ஒரு மனமாகுமடி, இந்த திருமணம் வந்ததடி. ஆஹ்.
அந்த நாளில் அந்த நேரம் உன்னை பார்த்தேன் கண்ணம்மா. அந்த பார்வை ஒன்று போதும், என்ன வேண்டும் என் கண்ணா. கொஞ்சம் நேரம் கொஞ்சி பேச நெஞ்சில் ஏகம் கண்ணம்மா. ரொம்ப தேங்க்ஸ் மாமா, இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு. கார்த்திக், என்ன ரியா? அங்க பாரு, அந்த பிரைட் க்ரூம் யாருன்னு தெரியுதா? ஊட்டியில பார்த்தோம்ல. குட் மார்னிங். நியூலி மேரிட்? ஜஸ்ட் மேரிட். ஓகே, வி ஆர் ஆல்சோ ஜஸ்ட் மேரிட். ஹாய் பேப். ஹே கார்த்திக், க்யூட்டீஸ். சார் ப்ளீஸ், ஐ வாண்ட் யுவர் ரூம். சாரி சார், வி கிவ் ரூம் ஓன்லி ஃபார் தி கப்பிள்ஸ். வி ஆர் கப்பிள்ஸ். ஐ கான்ட் கிவ் யூ. வை? ஐம் சாரி. நீ யாருடா? செக்யூரிட்டி யாருன்னு தெரியுமா? என் அப்பா யாருன்னு தெரியுமா? ரூம் தர மாட்டேங்கிற உன்னை சும்மா விட மாட்டேன். வாங்க வாங்க. ஐ வில் ஷோ யூ. வாங்க வாங்க சார். யார் அவன்? தமிழ்நாட்டில் பெரிய பொலிட்டிஷியனோட பையன். அடிக்கடி இப்படி தான் பொண்ணுங்களோட வந்து தகராறு பண்ணுவான். இதை போய் கல்யாண பொண்ணுகிட்ட சொல்லிடலாமா? No, don't do that. அப்புறம் இந்த மேரேஜ் ப்ராப்ளம் ஆயிடும். பரவாயில்ல, நான் அப்பாவும் சொல்லுவேன். என்னன்னு? நம்ம ஈவென்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஆயிரக்கணக்கான பிஏபிஸ் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்குவாங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நம்மளால இது... நோ கார்த்திக், இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை. இன்னொரு பொண்ணுக்கு தான் அது புரியும். தயவு செஞ்சு நீ செல்ஃபிஷாக யோசிக்காத. நான் அந்த பொண்ணுகிட்ட சொல்ல தான் போறேன். ரியா, ரியா! கார்த்தி, என்ன ப்ராப்ளம்?
உனக்கு வரலட்சுமியை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா. எப்போல இருந்து? நேத்து அந்த கோலம் போட்டாலே அப்போ. கோலம் போடும் போது குட், வெரி ஃபன்னி. போக விட்டு புறமுதல் அடிப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன். What a phenomenal example. I demand an explanation. ஒருவேளை இந்த மேரேஜ் ஈவெண்ட் மட்டும் வெற்றிகரமா நடந்திருந்தா நம்ம கம்பெனிக்கு ஒரு குட்வில் கிடைக்கும் நான் நினைச்சிட்டு இருந்தேன். மைக்கேல், you shut up. உன்னோட வேலை என்ன? இங்க எவ்வளவோ கல்யாணத்தை போய் சொல்லிதான் நடத்துறாங்க. இதெல்லாம் சால்வ் பண்ண நீ யாரு? மகளிருக்கான தலைவியா? I can't believe that a human being can be so stupid. மைக்கேல், ரியா ஊட்டில பார்த்த அதே பையனை தெரிஞ்சதும் எமோஷனலா இந்த மாதிரி. ஊட்டியா? Why did you go to Ooty? For what reason? Why did you go to Ooty? But again, it is none of my business, isn't it? And Rhea, you're fine. That's the door. Go. Just go. Michael. Mike, please. Now what? You want to get fired too? ஏய் ரியா, மைக்கேல் ஷார்ட் டெம்பர், கொஞ்ச நேரம் கழிச்சு பேசினா சரியாயிடும். நோ நீட், ப்ளீஸ். ஐ டென்ட் டூ எனி திங் ராங். எப்படியும் அந்த வேலையை என்னால் கண்டினியூ பண்ண முடியாதுல்ல. ஐ அம் கெட்டிங் மேரிட். மேரேஜ்க்கு சொல்றேன், கண்டிப்பா எல்லாரும் வரணும். பிரியா, I'm sorry ரியா, I couldn't help. It's okay, let it be. கார்த்திக், I need a favor from you. Tell me. Next week ஜென்சன் என்னை பார்க்க வராரு. Have to buy some dresses. உன்னால என் கூட ஷாப்பிங் வர முடியுமா? What? எனக்கு என்ன கலர் சூட் ஆகணும் உனக்கு தானே தெரியும். ப்ளீஸ். ஓகே. தமிழ் தானே? இந்தியன். ஓ
too smart. ரெசிக்னேஷன் கொடுன்னு நானே உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். நான் அங்கதான் வேலை பார்க்கணும்னு நீங்க தானே பாசப்பட்டீங்க. அன்னைக்கு அப்பாவுக்கு ஒரு எய்ம் இருந்தது. வெள்ளிக்கிழமை ஜென்சனும் அவனோட பேரண்ட்ஸும் உன்னை பார்க்க வராங்க. ரெண்டு பேருக்கும் நடுவில் ஃபார்மலான மீட்டிங்ஸ் முடிஞ்சதுன்னா என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப நெருக்கமான ரிலேட்டிவ்ஸை மட்டும் கூப்பிடலாம்னு நினச்சிருக்கேன். ஒரு ஸ்மால் ஃபங்க்ஷன், பட் மேரேஜ் ஷுட் பி கிராண்ட். ஹலோ அக்கா. ஆஃபீஸ்ல இருந்த போன். ஷரணோட ஸ்கூட்டர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம். கார்த்தி ஷரண் கூட போயிருந்திருக்காரு. உனக்கு கால் பண்ண லைன் கிடைக்கலையா? சிட்டி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களா? என்னாச்சுமா? அப்பா நான் உடனே ஹாஸ்பிட்டல் போயாகணும். கார்த்திக் ஆக்சிடென்டா? என்ன எதுவா இருந்தாலும் இப்ப போக வேண்டாம். கல்யாணம் முடிவா இருக்கிற பொண்ணு அடிக்கடி இப்படி வெளியே போறது நல்லதில்ல. அப்பா ஐ வாண்ட் டு சீ ஹிம். அவளோட கொலிக் தானமா, போய் பார்த்துட்டு வரட்டுமா? பொண்ணுங்களை கெடுத்து குடிச்சவர் ஆக்குறதே இவர் தான். நானும் உன் கூட வர. நீ கிளம்பு. கார்த்திக் ஷரண். எஸ் 30. ஓகே. பேபி இங்க பாரு. ஒன்னே ஒண்ணு. ஹாய் ரியா. ரோனிக் வெரிஸ் கார்த்திக். அது சரி, என்ன உனக்கு கணக்கு தெரியல? என்னோட ஸ்கூட்டர் கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சு, அவ்வளவுதான். கார்த்திக் அப்பவே வீட்டுக்கு போயிட்டான். என் நெத்தில ரெண்டு ஸ்டிச் போட்டிருக்காங்க. ஹே, திஸ் இஸ் ரோனிக், மை ஃபியான்சி. ஹலோ. அண்ட் திஸ் இஸ் மை ஸ்வீட் லிட்டில் ஏஞ்சல். அண்ட் யூ நோ ரியா, யூ கெட்டிங் மேரேஜ் சூன். ரியா, நீ நினைக்கிற மாதிரி எந்த ரிலேஷன்ஷிப்பும் எனக்கும் கார்த்திக்கும் இல்லை. நாங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஒரே பிளேஸ்ல இருந்து வந்த நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் டிஃபரெண்டா பிஹேவ் பண்றத பார்த்தா எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. உங்களுக்கு நடுவுல ஏதோ, பட் ஐ வாஸ் ராங். நீங்க என்ன சொல்றீங்க? யா ரைட். அப்பா, ஐ வாண்ட் டு சீ கார்த்திக். அப்பா கார்த்திக் வீட்டுக்கு போலாம். இவ்வளோ நாளா நீ சொல்றத நான் கேட்டேன். இனிமே நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் நீ கேட்ட போதும். மேரேஜ் முடிகிற வரைக்கும் நீ யாரை பார்க்கலாம் பார்க்க கூடாதுங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன். பாத்துடா, பாட்டி வரல உடச்சிட போற. இந்தங்கம்மா, உன் மாமா இன்னைக்கு ஃபோன் பண்ணியிருந்தார். வரலட்சுமியை நோக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டார். அவ சின்ன பொண்ணுமா? மாமா கிட்ட அவளை நல்லா படிக்க வைக்க சொல்லுங்க. அம்மாவுக்கு மருமகளா நல்ல ஒரு பொண்ணு கண்டிப்பா வருவா. போடா, அதை பத்தி இப்பவே யோசிச்சு ஏன் போட்டு குழப்பிக்கிறீங்க? இல்லையா பாட்டி? பாட்டி என்னடா கண்ணா, நீங்களும் தாத்தாவும் சண்டை போட்டிருக்கீங்களா? எப்பவும் சண்டைதான். ஒரு வாட்டி 3 நாள் வரைக்கும் பேசிக்கவே இல்லை. அப்புறம் அப்புறம் உங்க தாத்தாக்கு எப்படி என்னண்ட பேசாம இருக்க முடியும்? கள்ளி போடா. எப்படி உங்க காதல் தொடங்குச்சு? அப்போ ஐ லவ் யூ கீ லவ் யூல ஒன்றும் கிடையாது. ஓ தாத்தா ரொம்ப நாட்டி. வழியில போகும்போது ஒருத்தர் ஒருத்தர் பார்ப்போம், ஏன்னு தெரியாது. ஆனா பார்க்காம இருக்கவே முடியாது.
கும்பகோணத்துல நாங்க எப்பவும் மீட் பண்ற ஒரு இடம் இருந்தது. அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறச்ச ஒரு நாள் உன் தாத்தா என் கைய நான் மூச்சே விடாம இருந்தேன். மூச்சு விட முடியல. புரியல, முட்டாள், அதான உண்மையான காதல். டே, என்ன ஆச்சு? டே கார்த்தி, கதை முடியலடா. ஹலோ பிரியா, ஐ வாண்ட் டு மீட் யூ டுமாரோ மார்னிங். நம்ம சர்ச்சில் வரமாட்டியா? ஹே ரியா. ஹலோ, லாங் டைம். யூ டூ. டூரிசம் கோர்ஸ் முடிஞ்சுதா? அதை விட்டுட்டேன். இப்போ கோயம்புத்தூர்ல ஃபேஷன் டிசைனிங் படிக்கிறேன். டூரிசம், ஃபேஷன் டிசைனிங் ஒண்ணு கொண்டு சம்பந்தமே இல்லாம இருக்கு. வாட் அபௌட் யூ? ஈவென்ட் மேனேஜ்மென்ட் பண்றேன். மேனேஜ்மென்ட்டா? அப்ப இன்ஜினியரிங்? சேம் பிஞ்ச். யா. நான் வீட்டுக்கு போகணும். யார்கிட்டையும் சொல்லாமல் வந்திருக்கேன். சரி போ. அப்போ நீ என்கிட்ட பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லையா? இது சொல்லணும் போல தோணுச்சு. நவ் ஐ எம் பிளாங்க். சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லணும், அதெல்லாம் உனக்கு தெரியாது. சில விஷயத்த சொல்லாமலே புரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு பெரிய சக்தியெல்லாம் என்கிட்ட இல்லை. ஒரு பெட்டர் லைஃப் கிடைக்கும் போது பழைய விஷயம்லாம் மறந்துடுச்சுன்னு ஈஸியாக சொல்லிடலாம். What did you say? என்ன கம்ப்ளீட்டா ஒதுக்க போறேன்னா இவ்வளவு நாளா எதுக்காக என்ன ஃபாலோ பண்ண? நானா? நெவர். ஆபீஸ்ல நான் மாடல்ஸ் க்ரூம் பண்ணும்போது, ஷெரினோட இன்டராக்ட் பண்ணும்போது, அண்ட் கும்பகோணம் வரலட்சுமி கூட பேசும்போது, யூ ஆர் கிளியர்லி ஜெலஸ். அதெல்லாம் உனக்கு அப்படி தோணி இருக்கு. உனக்குள்ள எப்ப ஒரு சைல்டிஷ் ஈகோ இருக்கு. உனக்கும் தான் அந்த ஈகோ இருக்கு. ஜென்சினோட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது என் மேல இருந்த கோபத்தினால தான். கார்த்திக் ப்ளீஸ், எனக்கு யார் மேலேயும் கோபம் இல்ல. பிரியா, நமக்குள்ள இருந்தது சின்ன விரிசல். நாம விரும்புறது உண்மைதானே? அப்புறம் ஏன் என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்ச? என்கிட்ட சொல்லிருக்கலாமே. சொல்லலாம் தான் நினைச்சேன். அப்பதான் உன் மேரேஜ் பிக்ஸ் ஆனதா உன் அப்பா எங்க வீட்டுக்கு வந்து சொன்னாரு. I was in shock. அப்புறம் பார்த்தா நீ ஹாப்பியா இருந்த. நான் ஏன் என் விருப்பத்தை சொல்லணும்? No, you were wrong. I was never happy. அப்ப பேரண்ட்ஸ் கிட்ட ஓபனா சொல்லல? அவ்ளோ தைரியம் எனக்கு இல்ல கார்த்திக். கண்டிப்பா தைரியம் வேணும். ஐ அம் ஷூர் சம்பந்தம் இல்லனா நீ ஜென்சன் கிட்ட சொல்லலாம். நாம பெரிய கூடாது. ஐ கேன் ரீச் யுவர் மைண்ட். நோ கார்த்திக். நாம முதல்ல பாத்துக்கிட்டது இங்கதான். நம்ம வெறும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டதும் இங்கே தான். இப்போ நம்ம பெரிய போகிறதும் இங்கே வச்சு தான். நம்ம வாழ்க்கையில் முக்கியமான விஷயம் நடந்ததும் இங்கே வச்சு தான். பிரியா, என் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன்.
கொஞ்ச நாள் உன் பிரசன்ஸ் இருந்த அந்த ஆபீஸ்ல I just can't. கொஞ்சம் சொல் மழைய காதல் கொள்ளட்டும் ஏந்திழைய நினைவோடும்
மல்ல உயிரோடு எனக்குள் கலந்தாயே மழையே. நீங்க ரெண்டு பேரும் இப்படிதான் முடிவு எடுப்பீங்க எனக்கு நல்லா தெரியும். ரியா, நீ ஒரு முறை என்னை ஏமாத்திட்ட, மறுபடியும் நீ என்னை ஏமாத்திட்டா அது ரொம்ப தப்பாயிடும். அபிலா, ஐயா கரைக்கு கொண்டு போ. Stop it. கார்த்திக் பத்தி நான் கேட்டப்பெல்லாம் இவன் மேல உனக்கு ரொம்ப வெறுப்புன்னு தான் எங்கிட்ட சொன்னேன். கார்த்தி, நீ எப்படி செய்வன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நாங்க இப்ப முன்ன மாதிரி கிடையாது. நல்லா யோசிச்சு எடுத்த முடிவு இது. இனிமே நாங்க பிரிய மாட்டோம். அப்படின்னா இவ்வளவு தூரம் நாங்க பண்ணதெல்லாம் சும்மா அப்படிதான் கார்த்தி? இப்ப வேணும்னா நீங்க கூட்டிட்டு போங்க. ஆனா வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க இவ ஒத்துக்க மாட்டா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. I'm sure. நல்லா இருக்கு. ஒரு அப்பாவோட மனச உன்னால புரிஞ்சுக்க முடியாது. அங்கிள், எங்களுக்கு இடையில இருந்தது வெறும் ஈகோ மட்டும்தான். அங்கிள், போதும். இதுக்கு மேல பேரண்ட்ஸ் ஏமாத்தணும்னு நினைக்க வேண்டாம். இது இவ எங்கேஜ்மெண்ட்டுக்கான இன்விடேஷன் பாரு. படி.
டேட்ட நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. உங்களால பிரிவே முடியாதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிட்டது நானும் மேத்யூஸும் தான். உங்க மனசுல இருக்கிற இந்த அன்பை வெளியே கொண்டு வர நாங்க பிளான் பண்ண ஒரு ஃபேக் மேரேஜ் தான் இது. உங்க அம்மாக்களுக்கு கூட தெரியாத இந்த பிளேல எங்களுக்கு ஹெல்ப் பண்ண இன்னொருத்தர் இருக்காரு, ஜென்சன் சக்ரியா. பிரான்ஸ்ல இருக்கிற உன்னோட சக்ரியா. ஆக்சுவலி இந்த ஐடியா யாரோடது, அப்பாவோடதா இல்ல அங்கிளோடதா? நாங்க ரெண்டு பேரும் தான். ஓ மை ஜீசஸ். நான் பாத்துக்கிறேன் சார், கண்டிப்பா. ஓகே ஷரேன். எஸ் மைக்கேல். கும்பகோணத்துல இருந்து செட்டியார் தான் கால் பண்ணாரு. அவர் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்தின அந்த பொண்ணு தான் அவர் பொண்ணோட கல்யாணத்தை நேரா வந்து பண்ணணும்னு என்கிட்டயே அவர் சொல்றாரு. ஐ வாண்ட் போத் ஆஃப் தெம் பேக். ரெண்டு பேரும் கால் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாங்க. பட் மைக்கேல், ஷரே, இது நமக்கு மறுபடியும் கிடைச்சிருக்க சான்ஸ். ஓகே ஓகே. அன்னைக்கு ஊட்டியில உன்னோட வலையில காதல், இது காதல், கடவுள் போல் கண்ணெதிரில் தெரிந்திடும் கனவு, இருவர் ஒருவராகும் உணர்வு. காதல், இது காதல், கடவுள் போல் கண்ணெதிரில் தெரிந்திடும் கனவு, இருவர் ஒருவராகும் உணர்வு. காதல், இது காதல்,